सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि तत्र तत्र अञ्जसा आयुष्मन् भवता यद्विनिश्चितं एकांतत श्रेयः तन्नः शंसितुम् अर्हसि प्रायेण अल्पायुषः सभ्य कलौ अस्मिन् युगे जनाः मन्दास् सुमन्दमतयः मन्दभाग्याहि उपद्रुताः भूरिणि भूरिकर्माणि श्रोतव्यानि विभागशः अतः साधो अत्र यत् सारं समुद्धृत्य मनीषया ब्रूहि नः श्रद्दधानानां येन आत्मा संप्रसीदति। सूत जानासि भद्रन्ते भगवान् सात्वतां पतिः देवक्याम वसुदेवस्य जातो यस्य चिकीर्षया तन्नः शुश्रूषमाणानां அங்க அரகசித்தும் ரெண்டு கேள்வி கேட்டான் அந்த ரிஷிகள் எல்லாரும் நைமிஷாரண்யத்துல நைமிஷாரண்யத்துல எல்லா ரிஷிகளும் சேர்ந்து ஆஹ் இவர்கிட்ட சூத்த போராணிக்கிட்ட ஆஹ் கேள்விகள் கேக்குறா அதுல முதல் கேள்வி வந்து பும்சாம் ஏகாந்ததேயா கிம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல கேள்வி கேட்கிறா தத்து நகா சம்சித்தும் அர்ஹசி சம்சித்தும் அருகசின்னா உங்களை தவிர வேற யாருமே இங்கே வந்து கேப்பபிள் பர்சன் கிடையாது உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அதனால தயவு செய்து அரகசிங்கிறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் உண்டு நீங்க தான் வந்து தயவு கூர்ந்து எங்களுக்கு வந்து பதில் சொல்லணுங்கிற ஒரு அர்த்தம் அதனால சம்சித்தும் அருகசி உங்களுக்கு தான் அதுல வந்து தெரியும் விஷயம் அதனால பும்சாம் ஏகாந்தத்தகா ஸ்ரேயகா பும்சாம் மனிதர்களுக்கு எது வந்து ஒரே நிச்சிதமான ஸ்ரேயஸோ அதை எங்களுக்கு சொல்லுங்கோ ரெண்டாவது கேள்வி புரூகா ஏனாத்மா நாம் ஏனாத்மா ஜானாசி பத்ரந்தே பத்ரம் தே உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் தேவக்கியாம் வசுதேவசிய ஜாதக பகவான் சாத்வதாம் பதிஹி அவருடைய அவதாரத்தினுடைய ஒரு பிரயோஜனம் என்னன்னு சொல்லுங்கோ அப்படின்னுட்டு ரெண்டாவது கேள்வி கேட்கிறார் இப்போ மேல எதுக்கு வந்து இந்த அவதார பிரயோஜனம்ங்கிறதுக்கு பகவான் சாத்வதாம் பத்தி அவருடைய அவரை பத்தி சொல்லிட்டு அவருடைய அவதாரம் எதுக்காக அவர் எடுத்தார் நாராயணர் என்னத்துக்கு இந்த அவதாரம் எடுத்தாருங்கிற பிரயோஜனம் கேள்வி கேட்கிறார் எதுக்கு அது தெரியணுங்கிறதுக்கு வந்து நம்ம சொல்றார் ஆபன்னா சம்சிருதி கோராம் என் நாம விவசோ கிருணன் தத சத்ய பயம் இதுக்கு முந்தினத்துல கடைசியில சொல்றச்சே எஸ்ய அவதாரா பூதானாம் பவாயச்சன்னு சொன்னார் யாருடைய அவதாரமானது எல்லாருக்குமே கஷேமத்தையும் கொடுக்கக்கூடியது மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது அது முதல் ரீசன் அதனால வந்து பகவானுடைய ஒரு அவதாரத்தை பத்தி தெரியணும் ரெண்டாவது என்னன்னா ஆபன்னகா சம்ஸ்கிருதி கோராம் என் நாம விவசகா கிரணன் தத்தா சத்யா விமுச்சியேத எது பிபேதி நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு மகிமை இந்த ஸ்லோகத்துல இருக்கு கோராம் சம்ஸ்ருதி ஆபன்னகா விவசகா யஹா எவன் ஒருவன் கோராம் சம்ஸ்ருதி ஆபன்னகா கோராம் இந்த பயங்கரமான சம்சிருதி சம்சாரத்தை அடைந்து விவசகா விவசகாங்கரிச்சு எந்த ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எதையுமே பண்றதுக்கும் ஒரு சாமர்த்தியம் இல்லாத ஒருவனா ஆயிடுறான் அவனுக்கு வந்து அஹ் ஏன்னா இந்த ஆஹ் சம்சாரத்தினுடைய ஒரு ஒரு பிடிப்பு இருக்கே அந்த பிடிப்பு வந்து அவனை பிடிச்சு இழுத்து ஆழ்த்திடுறது அதனால அவனுக்கு வந்து விவசகா எதையுமே பண்ண முடியலை ஆஹ் பெயரை மறுபடியும் அந்த நாமாவ வந்து சொல்லிண்டே இருந்தான்னா அப்போ தத்தகா இந்த சம்சாரத்திலிருந்து சம்ஸ்கிருதேகே இந்த சம்சாரத்தில் இருந்து விடுவிக்கிறான் விமுச்சியேத விடுபடுகிறானோ அப் அண்ட் அந்த நாமாக்கு இன்னொரு ஒரு இது என்னன்னா இப்ப ஸ்ட்ரென்த் என்னன்னா எஸ்மாத்து பயம் ஸ்வயம் பிபேதி எந்த ஒரு நாமாவை கண்டு பயம்னு ஒரு உருவம் கொண்டு ஒரு ஒரு உருவம் வந்து முன்னாடி நின்று இருந்தது அந்த பயத்துக்கே பயம் வந்துருமா இந்த நாமாவை பார்த்து அதனால்தான் கடைசி காலத்துல எனக்கு வந்து நீ நிக்கணும்னு ஒரு ஒரு தடவையும் பல பேர் வந்து அஹ் பகவான வேண்டிக்கிறச்ச எப்படி வேண்டிக்கிறான்னா இன்னைக்கு வந்து நில்லு நாளைக்கு வந்து நில்லுன்னு பேசுறது இல்லை மரண சமயத்துல எந்த ஒரு இதுவும் எனக்கு நெனவும் இல்லாதப்போ என்னால வந்து அவேரா என்னால கூப்பிட அந்த சமயத்துல எனக்கு வந்து என்னுடைய கான்சியஸ்னஸ் இருக்காது அதனால அப்போ என்னால கூப்பிட முடியுமோ கூப்பிட முடியாதோ இன்னைக்கு கூப்பிட்டு வைக்கிறேன் அன்னைக்கு வந்து நில்லுங்கிறதுக்காக அதுதான் எத்து நாம விவசக இந்த சம்சார எதுக்காக அப்போ அந்த சமயத்துல வந்து நிக்கணும்னா பயம் ஸ்வயம் விவேதி பயம்ங்கிறது தானே பகவானுடைய நாமாவனால பார்த்து பயந்து அதுவே ஓடி போயிடுமா அதனால பயம்ங்கறதே இருக்காது அறவே அதுக்காக பயம் எது ஸ்வயம் பிபேதி அப்படிங்கிறார் ஆனா அது ரொம்ப முக்கியம் அந் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் தான் ஏன்னா நமக்கு இன்னைக்கு நினைவு இருக்கு இன்னைக்கு சொல்லி முடிச்சிருவோமே நாளைக்கு சொல்ல முடியறதோ இல்லையோ நமக்கு எப்படி இருக்குமோ தெரியாது சம்சாரம் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம உடம்புனுடைய ஒரு க்ஷீணத்துவம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால கோராம் சம்சிருத்தின் ஆபன்னகா கோரமான இந்த மிகவும் பயங்கரமான இந்த ஒரு சம்ஸ்கிருதிங்கிறது சம்சாரத்தினுடைய ஒரு பந்தம் கர்த்திருவம் போக்திருவம் அப்படிங்கிற ஒரு நான் தான் இது எல்லாத்தையும் பண்றேன் எனக்குதான் இத்தனை ஒரு ஈடுபாடு இருக்கு வேலை இருக்கு கார்த்தால இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணு கேட்டா ரொம்ப பிசியும்பா இது அத்தனை பந்தங்கள் இருக்கு நமக்கு அத்தனை காரியங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த கோராம் சம்ஸ்கிருத்தி ஆபன்னகா ஆபன்னக ஈடுபட்டு இருக்கக்கூடியவன் வந்து சேர்ந்திருக்கிற ஒருவன் அதனால என்ன ஆயிடுறான் விவசகா இதுல கால மகிமையினால அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து இருக்கான் காலத்தினுடைய வசத்தில் அகப்பட்டு கொண்டிருப்பவன் விவசகாங்கிறச்சே அல்லது விகதா வசா தன்னுடைய வசத்துல தன்னுடைய ஒரு காரியம் இல்லை அவனால செய்ய முடியல கர்மாவனுடைய வசம் காரிய காலத்தினுடைய ஒரு மகிமை அதனால அவன் வந்து ஈடுபட்டு இருக்கான் இந்த சம்சாரத்துல அப்போ என் நாம கிருணன்னு எந்த ஒரு மகாவிஷ்ணுனுடைய ஒரு நாமத்தை ஒரு க்ஷணம் நினைச்சா கூட அது அதுல அந்த லயித்து ஒரு க்ஷணம் நம்ம யோசிச்சோம்னா அப்போ தத்தகா சத்தியகாவிமுட்சியத்தை தத்தகா தத்தகான அந்த பஞ்சமிக்கு அந்த சம்சாரத்தில் இருந்து விமுச்சியேத உடனே அவன் வந்து விடுபடுகிறான் பயம் எந்த ஒரு நாமாவை கண்டு ஸ்வயம் அந்த பயமே பயப்படுகிறது இதுக்கு வந்து ஆஹ் வியாக்கியானம் இங்க ஆபன்னகா ஒண்ணு ரொம்ப ஆஹ் தத் பிரபாவம் அணுவர்ணு இங்க இருக்கு சாரி ஒரே ஒரு நிமிஷம் வியாக்கியானத்துல வந்து இங்க இருக்கு பாருங்கோ தத்து பிரபாவம் அணுவர்ணய்தது யசிரவண ஊட்சுக்கியம் ஆவிஷ்குர்வந்தி பகவானுடைய ஒரு யசஸ் புகழை கேட்பதற்கு ஒரு ஔட்சுக்கியம் ஒரு ஆவலை வந்து தூண்றர் எந்த பகவன் நாமாவ கேட்டதுனால நமக்கு வந்து சம்சாரத்துல இருந்து ஒரு அஹ் விமோச்சனம் ஏற்படுறதோ எந்த ஒரு பகவன் நாமாவ பார்த்து பயப்படுறாளோ அப்படின்னு நமக்கு வந்து தூண்டணும் மூலியம் கேக்குறதுக்கு ஒரு சிரவண ஔட்சுக்கியம் வேணும் அப்பதானே வந்து அவ இவ சொன்ன மாதிரி நிர்விஷ்ய கர்ண விவரைகி ஹரதோ அங்கதாபம்னு ஏற்படும் அஹ் இவ ருக்மிணி வந்து பார்த்தது கூட இல்லை கண்ணனை ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுண்வதாந்தேன்னு ஆரம்பிக்கிறாவ கேட்ட மாத்திரத்துல அது அப்படியே நிர்விஷ கர்ண விவரகி ஹரதோ அங்க தாபம் காது வழியா அது உள்ள போய் அப்படியே அங்கத்தினுடைய தாபங்கள் அத்தனத்தையும் தாபத்திரய வினாசாயதான் அங்க அத்தனத்தையும் போக்குறதுன்னு எப்படி அவ சொல்றா அதனால இங்க வந்து ஔட்சுக்கிய ஸ்ரவண ஔட்சுக்கியம் ஆவிஷ்குர்வந்தி அது வந்து முதல்ல வந்து கேட்கணுங்கிற ஒரு ஆவல் அத அதுக்கப்புறம் தானே அதை சுவைக்கிறது முதல்ல கேட்கணுங்கிறதே வரணும் அதுக்காக இங்க ஆரம்பிக்கிறார் மூணு ஸ்லோகத்துல ஆபன்னகான்னு சொல்லி சம்ஸ்கிருதி ஆபன்னகான பிராப்தா விவசோ அபி கிருணன்னு 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 வதன்னு கூறுறான் அந்த நாமாவை கூறுகிறான் பாடுகிறான் சோ அபி அப்படி என்னதான் இந்த சம்சாரத்துல உழந்து இருந்தா கூட அதுலேயே ஊர்ந்து இருந்தவனாக இருந்த பொழுதிலும் ஒரு க்ஷணம் அந்த நாமாவை சொன்னா ததகா அந்த சம்சிருத்தேகே சம்சார கடல்ல இருந்து இதுக்கு வந்து என்ன ஹேத்து அதுல இருந்து விமுச்சியத்தை அதுல இருந்து விடுவி விடுபடுகிறான் அதுக்கு என்ன ஹேது எது அப்படின்னா யதா எஸ்மாத் காரணாத் எல்ல எதா நாம்னா யாருடைய நாமாவிலிருந்து

சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வர்துனி ஆபஹா அணுசேவையா இதுல வந்து இந்த உபஸ்பிருஷ்டா வரைக்கும் ஒரு செக்ஷன் அதுக்கப்புறம் ஸ்வர்துனி ஆபஹா அனுசேவையா அப்படின்னு தனியா எடுத்துக்கணும் முதல்ல அதை அதுக்கப்புறம் தான் வந்து பகவானுடைய பெருமை தெரியும் யத்வாத சம்சிரய முனையா பிரசமாயனாக சத்யா உபஸ்பிருஷ்டா சத்யஹா புனந்தி ஆனா ஸ்வர்துனி ஆபஹா தூ அனுசேவையா கங்காவினுடைய ஸ்வர்துனிங்கிறது இங்க கங்கா ஸ்வர்கத்துல இருக்கக்கூடிய கங்கை ஆஹ் ஸ்வர்கி கங்கா அவளுடைய ஆபஹா அந்த ஆபஹாங்கிறது வந்து கங்கை வந்த கங்கையினுடைய ஒரு உற்பத்தி ஸ்தானமே வந்து இதுதான் பாத சுதாம் திவ்யாம் அபாபாம் பாபநாசினி கங்கையினுடைய பெருமை தெரியணும்னா வால்மீகி ராமாயணம் படிக்கணும் அதுல வந்து கங்கையை பத்தி வால்மீகி மகர்ஷி வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு ராமர் வந்து இதுக்கு இப்போ சீத லக்ஷ்மணரோட சுமந்திரரோட கங்கை கரைக்கு போய் சேர்ந்த உடனே அந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படின்னா விஷ்ணுபாத சுதாம் திவ்யாம் விஷ்ணுவனுடைய பாதத்திலிருந்து வந்தவ கங்கை அவளுடைய உற்பத்தி ஸ்தானம் பகவானுடைய காலிலிருந்து அப்புறம் எங்க அபாபாம் பாபம் செய்யாதவள் பாப நாசினியும் பாபத்தை பாபன் பாபத்தை நாசம் செய்பவள் சங்கரசிய ஜட்டாஜூ பிரஷ்டாம் மேலும் வெறும் விஷ்ணு பாத சுதா மாத்திரம் அல்ல சங்கரஸ்ய ஜட்டாஜூ பிரஷ்டாம் சிவனுடைய ஒரு ஜட்டையிலிருந்து வெள்ள வந்தவள் சாகர தேஜசா சமுத்திர மகிஷி கங்காம் சாரச கிரௌஞ்ச நாதிதாம் ஆசசாத மகாபாகு சுங்கவேர புரம் பிரதி அப்படின்னு இருக்கு ராமாயணத்துல அவர் டிஸ்கிரைப் பண்றச்சே விஷ்ணுபாத சுதான்னு சொல்லி அதுக்கப்புறம் சங்கரருடைய தலையில இருந்து வந்தவ அப்ப எவ்வளவு புண்ணியம் அவளுக்கு அந்த கங்கைக்கு ஆனா அந்த கங்கையினுடைய ஜலங்கள் இருக்கே நம்ம அங்க குளிக்கணும் ஸ்நானம் அதுக்கப்புறம் இல்ல தினமும் கார்த்தால வந்து அந்த கங்க ஜலத்தை பாட்டில வச்சுட்டு நம்ம போமே அது மாதிரியாவது நம்ம பண்ணணும் அனுசேவையா அப்பதான் பாபம் போகும் இன்னைக்கு பண்ணா வந்து ஜென்மாவுக்கு நமக்கு இனிமே புனர்ஜென்மாவே கிடையாதுங்கிறது இல்லையா ஆனா எற்பாத சம்சிரையாக எந்த பகவானுடைய பாதத்தில் அங்கேயே நித்தம் வாசம் செய்பவர்கள் எப்பொழுதுமே பகவத் பாதத்துல வாசம் செய்யும் முனிவர்கள் முனையாக பிரசம அயனாஹா அயனம்னா வீடுன்னு அர்த்தம் இருப்பிடம்னு அர்த்தம் இல்ல மார்க்கம் பிரசம அந்த சமாங்கிற ஒரு மார்க்கத்துல செல்பவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்க வந்து எஸ்ய பாத சம்ஸ்ரையாக எந்த ஒரு பகவானுடைய பாதத்தில் சம்ஸ்ரையா அப்படியே சரண்டர் இருக்காளோ யாரு சரணாகதி அடைஞ்சிருக்காளோ அந்த முனிவர்கள் பிரசமஹா அயனம் வர்த்தமா வர்த்தமான ஆஸ்ரமகா அஹ் இது அஹ் சர இது இருப்பிடம் அல்லது வர்த்தமான வழி அந்த வழியில செல்லக்கூடிய முனிவர்கள் என்ன ஒரு பிரசம யோக நிலையில் அந்த ஒரு நித்திய சமாதி சட்கம் இருக்கே அந் அந்த ஒரு மார்க்கத்துல செல்லக்கூடிய ஞான மார்க்கத்தில் செல்லக்கூடிய முனிவர்கள் ஆனா விஷ்ணுனுடைய பாதத்திலேயே சதாசர்வகாலமும் இருந்துருக்கா அப்பேற்பட்ட முனிவர்கள் உபஸ்பிருஷ்டாக உபஸ்பிருஷ்டாக சந்நிதி மாத்திரேன சேவித்தாகா அப்படி பக்கத்துல நிக்கிறோம் போய் அங்க தொட்டுன்னு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கங்கை மாதிரி அணுசேவையா கிடையாது இங்க அவ சந்நிதி மாத்திரம் போறோம் நமக்கு அந்த சாநித்தியத்துல இருந்தோம்னாலே நமக்கு புண்ணியமா சத்யஹா புனந்தி உடனே நமக்கு வந்து பவித்திரமாயிடுறோம் பகவானுடைய பாதத்துல இருக்கக்கூடிய முனிவர்கள் உபஸ்பிருஷ்டாக அவர்களுடைய சந்நிதி மாத்திரத்துல நமக்கு வந்து சத்யஹா புனந்தி உடனே நமக்கு வந்து ஒரு புனிதம் ஆயிடுறோம் ஆனா ஸ்வர்துனி கங்கா என்னாருது அவளுடைய ஆபகா அவளுடைய ஜலங்கள் அனுசேவையா தத்பாதாத்து நிஸ்ருதாகங்குற அதனால விஷ்ணு பாத சுதா தேவிதான் அவ நது து தத்தைவ திஷ்டதி அஹ் பிரச்சனை என்னன்னா கங்கை அங்கேயே இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லையே பகவானுடைய ஒரு பாதத்திலே இருந்து வெளில வந்துட்டாளே அவ கீழே அதனால வந்து அணுசேவை ஆவான் வெறும் அவளுடைய சம்பந்தம் இருக்கு அதனால தத் சம்பந்தேனைவ அப்படின்னா கங்கையினுடைய ஒரு சம்பந்தத்தத்தினாலதான் புனந்தி நமக்கு வந்து இது பாவத்தை போக்குகிறது அணு சேவையா புனந்தி சத்தியாகா எத்தனை வெற்றிய காலங்காரம் தான் இங்க சத்யாங்கிறச்சு உடனே நமக்கு வந்து முனிவர்கள் புனிதமாக்கிடுறா வெரஸ் இங்க வந்து கங்கைய வந்து மறுபடியும் மறுபடியும் போயி நம்ம வந்து சேவை புரியணுமா அதனால முனியனாம் உத்கர்ஷ உக்தி முனிவர்களே வசத்தின்னா அங்க பகவான் அப்புறம் என்ன தான் அந்த பகவான் நாமா வசத்தி பகவானிடத்துல ஆசிரியம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாகவதாள் வசத்திங்கிறதுக்கு இங்க வர இது வந்து ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது பகவானை பத்தி சொல்லக்கூடியது மாத்தமில்ல பாகவதாளை பத்தி சொல்லக்கூடியதாகவும் இருக்குங்கிறதுக்கு இங்க ஒரு குழு நமக்கு சோ எப்பாத சம்ஸ்ரையாக பிரசம அயனாக உபஸ்பிருஷ்டாக சதி சந்தா சத்யா புனந்தின்னு எடுத்துக்கணும் உபஸ்பிருஷ்டாக அவர்களுடைய பக்கத்துல இந்த இது போது சந்தேகம் ஆப்போபஸ்பிருஷ்டியும் கையை வந்து ஜலம் விட்டு நன்னா அலம்பிக்கிறது கிடையாது அந்த இடத்துல ஒரு ஒரு இது பாவனையா தொட்டுக்கிறது தானே ஜலத்தை அந்த இடத்துல அந்த மாதிரி இங்க உபஸ்பிருஷ்டானா சந்நிதி மாத்திரம்னு அர்த்தம் சந்நிதி மாத்திரம் சத்தியகா புனந்தி உடனே நமக்கு வந்து இந்த பாகவதாளுடைய முனிவர்களுடைய ஒரு சந்நிதியில மாத்திரம் நமக்கு வந்து சடார்ண ஒரு பவித்ரத்துவம் ஏற்பட்டுடுறது அதே கங்கைக்கு வந்து அந்த மாதிரி இல்ல அவருடைய பாதத்தில இருந்து வந்திருந்தா கூட மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து பண்ணியானோம் சேவையா சோ எத் பாத சம்ஸ்ரையாக சூத முனையா பிரசமாயனாக சத்திய புனந்தி உபஸ்பிருஷ்டா அனுசேவையோவா பகவத்தோக சுத்தி காமோ श्रुणयात् यशः கலிமலாபம் யாருக்குதான் அவருடைய ஒரு இத கேக்கணும்னு ஆசை வராது கேட்கறதுக்கு மறுபடியும் மறுபடியும் அவருடைய இதை கேட்கறதுக்கு யாருக்குதான் ஆசை இருக்காது எல்லாருக்குமே அவர் ஆசைப்படுவாளோ இல்லையோ அதுக்கு சொல்றார் கோவா பகவதா தஸ்ய புண்ணிய ஸ்லோக ஈட்ய கர்மணா தஸ்ய பகவதா கோவா சுத்தி காமஹா நாத்து அந்த யஷ எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் அப்செக்டிவ் இங்க இருக்கு முதல்ல வந்து பகவானுடைய அப்செக்டிவ பார்ப்போம் தசிய பகவதா அந்த பகவானுடைய புண்ணிய ஸ்லோக ஈட்ய கர்மனஹா பகவான் எப்படி இருக்கார் புண்ணிய ஸ்லோக ஈ்டிய கர்மனாக அவருடைய செயல்கள் எல்லாமே கர்மாக்கள் செயல்கள் எல்லாமே ஈடிய கர்மான போற்றத்தக்க ஒரு கர்மா செயல்கள் ஈட்டியானி ஸ்தவ்யானி ஸ்தோத்ரம் செய்ய தக்கவைகள் ஆஹ் ஸ்தோத்திரம் செய்யறதுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்கு நமக்கு திருப்பி திருப்பி ஸ்தோத்திரம் செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்பேற்பட்ட கர்மா சோ ஈட்டிய கர்மாணி அதுவும் யாரால புண்ய ஸ்லோகைஹி ஈட்யானி கர்மானி புண்ணியம் செய்த ஸ்லோகன யசஸ்ன்னு ஒரு அர்த்தம் புண்ய புண்ணிய இப்ப புண்ணியா ஏஷாந்தே அதாவது புண்ணியமான ஒரு யசஸ் புகழானது எவர்களுக்கு இருக்கோ அவர்களால் ஸ்தவ்யம் இதுல இருக்கக்கூடிய ஞான மார்க்கத்துல இருக்கிறவாளா இருக்கட்டும் கர்ம மார்க்கத்துல இருக்கிறவாளா இருக்கட்டும் பக்தி மார்க்கத்துல இருக்கிறவாளா இருக்கட்டும் எல்லாலையும் இருக்கிறதுக்குள்ள ஃபேமஸ் என்னென்னலாம் ஒரு புண்ணியமான கீர்த்தியை அடைந்தவர்களாக இருக்கட்டும் அவர்களாலும் ஈட்டிய கர்மாணி அவர்களும் போற்றத்தக்க ஒரு செயலை கொண்டவர் பகவான் அப்படிப்பட்ட தசிய பகவதா புண்ணிய ஸ்லோக ஈட்டிய கர்மணகா தசிய பகவதா யசகா அவருடைய புகழ் கோவாத்து அவருடைய புகழ அப்படிங்கிறோம் அப்ப இந்த யசஸ்ங்கிறது எப்படிப்பட்ட யசஸ் அதை களிமலம் உபசமனம் அதை அடக்குவது கலியில் இருக்கக்கூடிய துக்கங்களை போக்கும்படியான ஒரு யசஸ் பகவான் நாமாவை கேட்கறதுனாலேயே நமக்கு கலியுகத்துல இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் போயிடுறது அப்பேற்பட்ட ஒரு யசஸ் கொண்டது பகவான் அந்த யசஸை கேட்கணும்னு தான் ஆசைப்பட மாட்டான் ஆனா எல்லாரும் ஆசைப்படுறாளா இல்லையே சுத்தி காமஹா யாருக்கு வந்து சித்த சுத்தி ஏற்படணும்னு ஆசைப்படுறானோ அப்பேற்பட்ட ஒருத்தன் பகவானுடைய நாமாவை கேட்கணும்னு ஆசைப்பட மாட்டாரா எத்தனை அப்ஜெக்டிவ் போட்டு நமக்கு வந்து உட்காந்து கேக்குறாருங்க பகவான் பத்தி பிரச்சனை இல்லை நமக்கு வந்து சுத்தி காமஹாங்கிறார் மனசுல சுத்தி இருக்கு இல்லங்குறது இல்ல சும் சித்த சுத்தி வேணும்னு ஆதங்கப்படுறவாளுக்கு அவருடைய யசஸ் வேணும் ஏன்னா அவருடைய யசஸ் தான் களிமல ஆபகம் களிமல ஆபகம் கலியனுடைய துக்கங்கள் எல்லாம் போக்குறதுக்கு உண்டான ஒரு யசஸ்ஸு புகழ் அவருடைய சரித்திரம் அந்த சரித்திரத்தை கேட்கறதுக்கு யாருக்குதான் ஆசை வராது கோவா பகவதா தசிய புண்ணியஸ்லோக ஈட்ய கர்மனகா அப்பேற்பட்ட மகான்களே சாதுக்களே போற்றக்கூடிய ஒரு செயலை உடையவர் அப்பேற்பட்ட புகழை கொண்டவர் நமக்கு கேட்கணும்னு ஆசை வராதா அப்படின்னு கேட்டுக்கிறேன் அந்த ரிஷிகள்லாம் கேட்கிறான் சோ கோவா பகவதா தசிய புண்ணியலோக ஈட்ய கர்மனகா சுத்தி காமோன ஸ்ருணியாத்து பம் தய கர்மாணி உதாராணி பரிகீதானி சூரிபி ப்ரூஹிணா ஸ்ரம் லீலையா ததத கலா இது மூணாவது கேள்வி தசிய கர்மாணி அப்படின்னு சொல்லி மோச முதல்ல வந்து ஏகாந்தத்தஸ்ரேயா ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சொன்னார் ஃபஸ்ட்டு கேள்வியை ரெண்டாவது கேள்வியை உங்களுக்கு வந்து சூத ஜானாசி பத்ரந்தேங்கிற இடத்துல அவதாரத்தினுடைய ஒரு பிரயோஜனத்தை கேட்டார் எதுக்காக பகவான் தேவகியினுடைய ஆசிர இதில் பிறந்தார் தேவகியினிடம் அப்படின்னு கேட்டுட்டார் இங்கே இந்த பதினேழாவது ஸ்லோகத்துல மூணாவது கேள்வி தஸ்ய கர்மாண்யுதாராணி பரிகீதானி சூரிபிகி புரூஹினா ஸ்ரத்ததானாம் லீலயா ததத்தா கலாஹா அவருடைய லீலை என்னென்னெல்லாம் ஒரு கர்மாக்கள் செய்தார் கர்மாணி உதாராணி உதாராணின்னு மகாந்தி பெரிய கர்மாக்கள் அது கம்பீர லீலைன்னு சொன்னவன் அதுதான் விஸ்வ சிருஷ்டி ஸ்திதி லயம்ங்கிற ஒரு பெரிய கம்பீரமான அவனுடைய பகவானுடைய அந்த லீலைகள் என்ன அவைகள் உதாராணி அதுதான் மகாந்தி இதுல வியாக்கியானத்துல பார்த்தாலும் இங்க போடுற பிரஷ்னாந்தரம் அப்படின்னு சொல்லி அடுத்த பிரச்சனை சோ உதாராணி மகாந்தி பெரிய கர்மாக்கள் செயல்கள் அது என்ன விஸ்வ சிருஷ்டியாதீனி விஸ்வத்தினுடைய சிருஷ்டி முதலிய பெரிய செயல்களை பரிகீதானி சூரியபிகி அந்த சூரியபிகி சூரிபிகிங்கிறது யாரு நாரதாதிபிகி சூரிபிகி நாரதர் முதலியவர்களால் நாரதர் மாத்திரம் இல்ல ஆஹ் பிரஹ்லாதன் எல்லாருமே சொல்றது பிரகலாதன் கூட அஹ் இதுல வந்து விஷ்ணு புராணத்துல சொல்லுவார் எத்கர்மன பந்தாய அஹ் சாவித்யா யா விமுக்தயேங்கிறார் எந்த ஒரு கர்மா வந்து பந்தத்துக்கு இல்லையோ எந்த ஒரு வித்தையானது முக்திக்கு உண்டோ ஆயாசாய அபரம் கர்ம ஆஹ் வித்யா அந்யா ஷில்ப மற்ற எல்லாம் வெறும் நம்மளுடைய எக்ஸ்பர்டீஸை காமிக்கிறதுக்கு உண்டானதுதான் வெறும் இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ் அதுல வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது அந்நா வித்யா சில்ப நைப்புணம்பர் ஆயாசாய ஏவ கல்பிதம் வெறும் நம்மள வந்து ஒரு புத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வெறும் ஆயாசம்னா அது வந்து வீண்ன்னு அர்த்தம் வேஸ்ட் ஆஃப் எஃபர்ட் அர்த்தம் வெறும் எஃபர்ட் தான் அதுல வேற பிரயோஜனம் கிடையாது எந்த கர்மா பந்தத்துக்கு இல்லையோ எது நமக்கு விமுக்தியை கொடுக்கிறதோ முக்தியை பிரகலாதனம் சொல்றார் அதனால சூரியபிகி பரிகீதானி நாரதர் முதலிய சூரியபிகி பெரியோர்கள் மகான்கள்னால கூறப்பட்ட பரிகீதானி உதாராணி கர்மானி தசிய அவருடைய உதாரமான கர்மாக்கள் மேலும் மேலும்ததா கலாஹா கலாங்கிறச்சே மூர்த்தி பிரம்ம ருத்ராதி மூர்த்திஹி பலவிதமான மூர்த்திகள் என்னென்னெல்லாம் அவர் எடுத்துண்டாரோ என்னென்னெல்லாம் அம்சங்கள் ஸோ பரபிரம்மஸ்வரூபம் ஃபஸ்ட் லெவல்ல எடுக்கிறாங்க பிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் அவர் எடுத்துண்ட பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரன்ங்கிற ருத்ரன்ங்கிற ஒரு மும்மூர்த்திகளினுடைய ஒரு க அதுதான் கலா கலாஹா அவர் லீலையா ஏன்னா சத்தப்போ தப்பியதானே பகுஷியாம் பிரஜாயே ஏத்தி அப்படியே ஒரு ஒரு கணத்துல அவர் வந்து லீலையா அசிரிஜதான் அங்க எல்லாத்தையுமே ஒரு விளையாட்டா அவர் பண்ணது அந்த மூ எல்லா மூர்த்திகளையும் லீலையா விளையாட்டாக தததகா அவர் கொண்டவரான அவருடைய கர்மாக்கள் சோ அப்போ வந்து விஷ்ணுவை பத்தி சொல்லல இங்க முதல் அப்ஜெக்டிவ் வந்து பரபிரம் பத்தி சொல்றது சொல்றதுஷா அந்த பரபிரம் உதாராணி கர்மானி சூரியபிகி பரிகீதானி நகா ப்ரூஹி எங்களுக்கு கூறுங்கள் ஸ்ரத்ததானா நாம் ஸ்ரத்தையுடன் கேட்கக்கூடிய எங்களுக்கு நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு அடுத்த கேள்வி இதுதான் வந்து மூணாவது கேள்வி நாலாவது கேக்குற ஹரேர் தீமன் அவதார கதாகா சுபாகா லீலா விதத்தம் ஈஸ்வரஸ்ய ஆத்ம மாயையா அங்க பகவான் பிரம்மஸ்வரூபத்தை பத்தி முந்தின கேள்வியில கேட்டுட்டோ அந்த பிரம்மஸ்வரூபமானது ஆத்ம மாயையா தன்னுடைய பிரகிருத்தியுடன் கூட ஈஸ்வரனாக இருந்து கொண்டு ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆயிடுறதுன்னா மாயையோட கலந்த உடனே பிரம்மஸ்வரூபத்துக்கு ஈஸ்வரங்கிற ஒரு சம்ஜா ஏற்படுறது அந்த சம்ஜாவை இங்க சொல்றாரு ஈஸ்வரஸ்ய ஆத்ம மாயையா ஈஸ்வரன் தன்னுடைய மாயையை கொண்டு எவ்வாறு பலவிதமான ஒரு அவதாரங்கள் எடுத்தாரோ அந்த அவதாரத்தினுடைய ஒரு கதையை எங்களுக்கு கூறுங்கள் விஷ்ணு ஹரேஹே ஹே இப்படி தீமன்னு இப்படி மேலும் அக்கியாகி எங்களுக்கு கூறுங்கள் எதை கூறணும் தீமன்னு தீமன்னுங்கறிச்சு தீமான் இன்டெலிஜென்ட் பர்சன் அர்த்தம் இவரை வந்து சூத்தரை உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நீங்க சொல்லுங்கோங்கிறதுக்காக அவரை தீமன் அப்படின்னு ஸ்ரோத்ரு பிரத பக்திரு பிரசம்சா பண்ணணுமோ இல்லையோ பேசுறவருக்கு பிரசம்சை பண்றது அதனால ஹே தீமன்னு ஹரேஹே பகவானுடைய அவதார கதகாக சுபாக அவதார கதாக மங்களமான ஒரு அவதார கதைகளை ஆக்கியாகி கூறுங்கள் எப்பேற்பட்ட ஹரி ஹரிக்கு வந்து இங்கே அட்ஜெக்டிவ் எப்படி போடுறார் ஸ்வைரம் தன்னிச்சைப்பட்டு ஸ்வைரம்னா எதேச்சையா தன்னுடைய இஷ்டப்படி ஈஸ் மாயையா ஆத்ம தன்னுடைய மாயையை கொண்டு அந்த ஒரு மூல அஜானத்தை கொண்டு லீலா விததா லீலாக லீல பலவிதமான லீலைகளை விதததா செய்கின்ற இந்த இடத்துல லீலா விததத்தஹாங்கிறச்சி அந்த விசர்க்கம் வந்து இருக்கு சோ லீலாக விததத்தஹா பலவிதமான லீலைகளை செய்கின்றவராக அந்த ஹரேஹே ஹரியனுடைய சுபாக அவதார கதாக அக்கியாகி சோஸ்வரம் ஆத்மாயையா லீலா விதத்த ஈஸ்வரஸ் த தனக்கு இஷ்டப்படி எப்போ அவதாரம் எடுக்கணுமோ அப்போ எடுத்தார் அவதாரத்து எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்தாரு யோசிக்கல இந்த இடத்துல கூர்மா அவதாரமா எடுத்துருவோம் அப்படிதான் வராகமா எடுத்தார் ஒரு அவதாரம் நிருசிம்மூர்த்தியா வந்தார் அங்க சிங்கம் தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லையே எந்த ஒரு அனிமலா கூட இருக்கலாமோ இல்லையோ ஆனா நிருசிம்மூர்த்தியா வந்து அப்படியே ஜம் ஜம்னு வந்தார் அவர் அதுவும் ஒரு ஒருத்தரோட அதுதான் அங்க ஸ்வைரம்ங்கிறது தன்னிச்சபடி தன்னிஷ்டப்படி யாருடைய ஒரு கட்டுப்பாட்டுக்கோ யாருடைய ஒரு இதுக்கோ வரல அப்கோர்ஸ் நிருசிம்மூர்த்தி வந்து அங்க பக்தனுடைய கட்டுப்பாடுக்காக அவர் வந்து நின்னர் எங்க உணவோ இருக்கேன்னுட்டு அவர் அதனால க நிருசிம்ம கர்ப்பம் லோகம் லீலா விதத ஸ்வைரம் தன்னுடைய இஷ்டப்படி ஆத்மா மாயையா ஆத்மாங்கரிச்சு அந்த பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு அஜானம் மாயா அதை கொண்டு அதனுடன் கூட லீலையை செய்கின்ற ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரனாக அவதரித்த ஹரேஹே பகவானுடைய சுபாகா அவதார கதாகா மங்களமான ஒரு அவதார கதைகள் கர்செய்ய நமக்கு வந்து அதை கேட்ட மாத்திரத்துல நமக்கு வந்து ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடிய கதைகள் அந்த அவதார கதைகளை அக்கியாகி கூறுங்கள் அதி க்கியேன புன தச்சரித்தானியவ ஸ்ரோதும் இச்சந்த ரொம்ப ஒரு ஈகர்னஸோட அதி ஔக்கியன மேலும் ஒரு ஆவல் கொண்டு அதி ஒரு ஔக்கியன சோ அதி ஔட்சுக்கியன மிகவும் ஒரு ஆவலுடன் புனரபி மறுபடியும் தச்சரி சரித்தானியேவ அவருடைய சரித்தங்களையே ஸ்ரோதும் இச்சந்தா கேட்கணும்னு ஆசைப்படுகின்ற அந்த ரிஷிகள் தப்பா ஆத்மனப்பா இருக்கேன் இது வந்து அடுத்த ஸ்லோகத்தினுடையது ஆமா இத இதை பார்க்கணும் அது இது வேறு ஒரு பிரச்சனம் ஆமா ஆமா அவதார கதாஹாங்கரிச்சு ஸ்தித்தியர்த்தம் ஏவ தத்தரே ஏ மத்யாதி அவதாரா ததீய கதா ஸ்தித்யர்த்தம் உண்டான ஒரு விஷயம் சோ சிருஷ்டி ஸ்திதி லயம்னு சொல்றோம் அந்த ஸ்திதிக்காக ஸ்தித்தியர்த்தம் அர்த்தம் அவசரே அந்தந்த சமயத்துல என்ன மத்ஸ்யாதி அவதாராக உண்டோ மத்ஸ்ய கூர்ம வராக நிருசிம்ம அப்படின்னு விட்டு என்னென்னல அவதாரங்கள் எடுக்கணுமோ அந்த அவதாரங்களினுடைய கதைகள் ததியாக கதாகா ஸ்வைரம் தன் இஷ்டப்படி லீலாக கூறுவதா அதுல வந்து ஒரு கண்டிஷன் கிடையாது ராவணனை கொல்லணும் நேர அவதாரம் எடுத்து அங்க போய் அப்படியே சடாருன்னு வெட்டினா ஆச்சு இல்லையோ கதை அப்படி பண்ணல ஒரு விளையாட்டு ஆத்மானம் மனுஷம் பண்ணேன்னு சொல்லி அங்கங்க ஒவ்வொருத்தருக்கு அனுகிரகத்தை பண்ணிட்டு எத்தனை பேருக்கு அனுகிரகம் அந்த அவதாரத்துல பார்த்தோம்னா இருந்து இல்ல கௌசல்யாக்கு கௌசல்யாவுக்கு இருந்து எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து பாகியம் பண்ணத்தினாலதானே ஒரு பாட்டு கூட உண்டு கௌசல்யா நீ என்ன பாகியம் பண்ணையோ அவனை வாராமான்னு ராமான்னு கூப்பிடுறதுக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகத்தையும் பண்ணிட்டு வெறும்ன நேரம் வந்து ராவணன் வெட்டியிருந்தாருன்னா இத்தனை பேருக்கு அனுகிரகம் கிடையாது எங்க அதனால ஸ்வைரம் தன்னிஷ்டபடி லீலாகா குருவதா லீலைகளை செய்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணாவதார பிரயோஜன பிரஷ்னேனைவ தச்சரித்த பிரனா அப்படி ஜாதா ஏவ இது ஜாத்தவியம் இந்த இடத்துல வந்து அவதார கதாகான்னு சொன்னதுனாலேயே கிருஷ்ண சரித்திரத்துல இருக்கக்கூடியதையும் சொல்லியாச்சு இந்த கிருஷ்ணாவதார பிரயோஜன பிரஷ்னேன என்ன இரண்டாவது பிரச்சனத்துல கேட்டப்போ அவதார பிரயோஜனம் தேவக்கியம் கிமர்த்தம் ஜாத்தஹா அப்படின்னு கேட்டதிலேயே உங்களுக்கு வந்து அங்க பிரயோஜன பிரச்சனம் கேட்டாச்சு இங்க தச்சரித்த பிரச்னஹா அப்படி ஜாதகா ஏவ இத்தி ஜாத்தவியம்னு ஸ்ரீதரியத்துல சொல்றார் ஆனா இத வந்து டிப்பணியில மேல இருக்கக்கூடியவாழ்லாம் வியாக்கியானம் இருக்கிறது செப்பரேட்டா கேட்கறா அப்படின்னு விட்டு அதனாலதான் தசமஸ்கந்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்க நிறைய வந்து நமக்கு கிருஷ்ணருடைய கதையை இந்த பாகவதத்துல சொல்லிருக்குன்னு சொல்றோம் கிருஷ்ண அவதார பிரயோஜனம் இரண்டாவது ஸ்லோகத்துல இப்ப இரண்டாவது கேள்வியில மூணாவது கேள்வியில அவருடைய கர்மாக்கள் என்ன நாலாவது கேள்வியில அவதாரத்துடைய கதைகள் இப்படி கேட்டுட்டு அடுத்தது ஆஹ் அஞ்சாவது கேள்வி என்னன்னா கிருஷ்ண அவதாரத்தை பத்தி இங்க கேட்க போறார் வயம் துணை ஏன்னா எங்களுக்கு வந்து திருப்தி இல்லை அதை கேட்டு கேட்டு எத்தனை தடவை கேட்டாலும் பகவானுடைய விக்கிரமத்தை கேட்டா கூட எங்களுக்கு திருப்தி இல்ல இங்கதான் அந்த சுவாது சுவாது பதைய பதேன்னு வருது வயந்தும் நிருப்தியாம உத்தம ஸ்லோக விக்கிரமே பதே பதே நீங்க தான் கேட்டிருப்பேளே உங்களுக்கு என்ன அவதார கதைகள் தெரியாதா ரிஷிகளுக்கெல்லாம் என்ன அவதாரம் தெரியாதா என்ன எதுக்காக பகவான் வச்சே அவதாரம் எடுத்தாருன்னு என்ன புராணம் தெரியாதா இதுக்கு முன்னாடி வந்த பழமையான புராணங்கள் எல்லாம் படிச்சிருந்தா அவளுக்கு தெரியுமோ இல்லையோ எல்லாருமே வந்து படிச்சவா தானே அந்த இடத்துல அந்த கேதரிங்ல ஆனாலும் அதை மறுபடியும் மறுபடியும் கேட்டாலும் ந விதிருப்தியாம எங்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் ஒரு வந்து ஒரு ச திருப்தி ஏற்படல அதை எவ்வளவு கேட்டாலும் அதை கேட்டுண்டே இருக்கணும் போல இருக்கு வித்ருப்பியாம உத்தம ஸ்லோக ஸ்லோக உத்தம உத்தம ஸ்லோகி ஸ்லோக்கியத்தே பகவான் உத்தம ஸ்லோகான பகவான் உத்தமகி மகான்களால ஸ்லோக்கியத்தே கீர்த்தியதே புகழப்படுகிறார் அஹ் அவருடைய விக்கிரமஹா பராக்கிரம செயல்கள் உத்தம ஸ்லோக விக்ரமே பகவானுடைய பராக்கிரம செயல்களை கேட்கும் விஷயத்தில் வயம் ந திரு விதிருப்தியாம எது ஏனென்றால் எஸ்மாத் காரணாது அதுல ஹேத்து என்ன ஷிருண்வதாம் கேட்பவர்களுக்கும் ரசஞ்ஞானம் ரசத்தை அறிந்தவர்களுக்கும் இல்ல கேட்டுட்டா அந்த ரசம் புரிஞ்சுடுத்து இனிமே திருப்பி கேட்க வேண்டாம் அப்படின்னு உட்கார்ந்துருவாளான்னா இல்ல நன்கு ரசத்தை அறிந்தவர்களாக இருந்த பொழுதிலும் சுவாது சுவாது பதே பதே ஒவ்வொரு வார்த்தையிலும் அதுல ஒரு இனிப்பு ஒரு கல்கண்டுதான் ஸ்வரூபம்னு சொல்றோமோ இல்லையோ அந்த அதாவது சத்வரூபம் ஞான ஸ்வரூபம்ங்கிறத வர்ணிக்கிறதுக்கு எப்படி நமக்கு அது தெரியும் இட் இஸ் நாட் அன் அம்சம்னு சொல்றதுக்கு ஒரு சக்கரகட்டி எடுத்துக்கிறோம் ஒரு கல்கண்டை எடுத்துட்டோம்னா அது முழுமையாக இந்த ஓரத்துல திதிப்பு இருக்கு அந்த ஓரத்துல திதிப்பு இருக்குன்னு சொல்றது கிடையாது முழுமையாக அதுல வந்து திதிப்பு இருக்கு அந்த மாதிரி இங்க வந்து ஒவ்வொரு பதத்திலையும் ஒரு சுவாதித்துவம் இருக்கு முழுமையாக அந்த பகவதத்துலயும் ஒரு சுவாதித்துவம் இருக்கு ஏன்னா பகவானுடைய ஒரு பிரசானிபிகேஷன் அது அவ்வளவுதான் அதனால அதை எத்தனை தர கேட்டாலும் அழுக்காது தெகட்டாது சோ வித்திருப்தியாம உத்தம ஸ்லோக விக்கிரமே யச் சுண்வதாம் ரசஞானாம் சுவாதுவாது பதே பதே அதுக்கு வியாக்கியானம் அதி சாரி அதி ஊத்சுக்கியன புனரபி ஏவ தச்சரித்தானியோத்த மறுபடியும் மறுபடியும் அவனுடைய சரித்திரத்தை கேட்கணும்னு ஆசைப்படுகின்றவர்கள் தற்ப ஆத்மனா திருப்தி அபாவம் ஆவேதயந்தி அத கேக்கறதுல வந்து தன்னுடைய திருப்தி இல்லைங்கிறத வந்து சொல்றார் அந்த இடத்துல யோக யாகாதிஷு திருப்த யோகம் யாகங்கள் இவைகள்லாம் பண்ணா ஒருவேளை திருப்தி அடைஞ்சிருவோமோ நம்ம பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு கர்ம மார்க்கத்துல இருக்குமா இருக்கலாம் ஆனா இந்த மார்க்கத்துல வந்து திருப்திங்கிறதே ஏற்பட முடியாது பக பக்தி மார்க்கத்துல உத்கச்சதி தமஹா இந்த உத்தம ஸ்லோகங்கிறதுக்கு ஸ்ரீதரர் அழகா வியாக்கியானம் பண்றார் உத்கச்சதி தமஹா எஸ்மாத்து சஹ உத்தமாக உத்த உத் அஹ் ஏஷாம் தேன்னு சொல்லும் இல்லையா ஏபியா தேன் இருக்கணும் பரவாயில்ல உத்தமஹா உத்கச்சதி தமஹா யாரிடமிருந்து இருட்டு விலகிவிட்டதோ அப்பேற்பட்ட மகான்கள்னால ஸ்லோக்கியதே கீர்த்தியதே உத்தமாக ததாபூதா ஸ்லோ இல்லைன்னா உத்தமா ததாபூதா ஸ்லோகா எஸ் எப்போ பெரிய புகழ் யாரிடமிருந்து தமசே இல்லையோ அப்பேற்பட்ட புகழை கொண்ட பிரம்மஸ்வரூபம்னு எடுத்துக்கலாம் தஸ்ய விக்ரமே அவருடைய விக்கிரம செயல்களில் விசேஷேன ந திருப்தியாம எங்களுக்கு வந்து ஒரு அலம் இது போருங்கிற நினைப்பு வரலையாம் வாளுக்கு அதுதான் அங்க அழகு அந்த அலம் புத்திங்கிறது எங்க வரும்னுட்டு நமக்கு சொல்ல போறார் பின்னாடி தத்த ஹேது எது விக்கிரமம் சுருண்வதாம் யாருடைய அந்த விக்ரம விக்ரம செயல்களை பராக்கிரம செயல்களை சுருண்வதாம் கேட்பவர்கள் அஹ் அன்னியே திருப்தியம் நாம மத்தவாளுக்கெல்லாம் வேணும் வந்துட்டு போட்டோம் அந்த வயம் தூன்னு போடுறாரு இல்லையோ அந்த தூ சப்தத்துக்கு இங்க சுவாரஸ்யத்தை போடுறாரு வயம் தூ ந இதி மத்தவாளுக்கு அவள் திருப்தி ஏற்படலாமா இருக்கும் அந்த அவதார கதைகள் எல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு கேட்டது நிறைய நான் பாகவதம் கேட்டுட்டேன்னு இங்க இருக்கிறவா பாதி பேர் வந்து பாகவதத்து மேல இருக்கக்கூடிய ஒரு இதுனால தானே எத்தனையோ பாகவதம் கெட்டிருப்பேள் நீங்க அஹ் அன்னைக்கு இருக்கிற அந்த அந்தராம் தீட்சிதர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து கெட்டிருப்பேள் ஆனாலும் ஏ அப்படின்னா அந்த பகவானுடைய அந்த ஒரு கதை இழுக்கிறது நமக்கு உத்தம ஸ்லோக விக்ரமே சுவாது சுவாது பதே பதே அதுதான் வயந்து எங்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படாது எந்த இடத்துல திருப்தி ஏற்படக்கூடும் அப்படின்னா அலம்புத்தி அலம்புத்திங்கிறது இனஃப் அப்படிங்கிற ஒரு புத்தி வந்து நம்மளுக்கு மூணு வகைப்படுறதா எப்படின்னா உதராதி பரணேன வயர் ரொம்பிடுத்து அப்படின்னா நன்னா சாப்பிட்ட உடனே வயர் ரொம்பிடுத்துனா போரும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்ல ரசம் தெரியலன்னா ரச அஜானேன்னு ரசம் தெரியலன்னா நமக்கு வந்து போரும் அப்படிங்கிற ஒரு புத்தி ஏற்பட்டுரும் இப்ப ஒரு இப்போ ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை படிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் எனக்கு புரிஞ்சு கொடுத்து ரைட்டு போரும் அப்படின்னு அதுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரசமோ துவனியோ அது தெரிஞ்செடுத்துன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த ஸ்லோகத்துக்கு போகணுங்கிற ஆசை வரும் அதுதான் ரச அக்ஞானேன்னு ரசம் தெரியாத வரையில் ரசம் தெரியலைன்னா நமக்கு வந்து அங்க அலம்புத்திங்கிறது ஏற்படும் போரும் அப்படின்னு தோணும் சுவாது விசேஷ அபாவாது இல்ல ஒருவேளை ரசிக்கிற தன்மையே இல்லாத ஒரு சப்புன்னு இருக்கிற ஒரு ஸ்லோகமா இருந்ததுன்னா நமக்கு வந்து அலம்புத்தி போருமே இதுதான் இதுல வேற ஒண்ணுமே இல்லையே இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு தோடி போய்டும் நம்ம உட்ருவோம் அதனால்தான் வந்து ஜென்மாத்தியசகா மாதிரி ஒரு ஸ்லோகத்துக்கு வந்து பல மகான்கள் வந்து ஒன்றரை நாள் சொல்லுவாரு மே சொல்லிண்டே போவா அந்த ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு அப்படி அதுக்கு வந்து ஒரு ஒரு ரசம் இருக்கு ஒரு சுவாதுதா இருக்கு அதுல அதனால சுவாது விசேஷ அபாவாத்வா சுவாதுதாங்கிறது இல்லையே எனில் அலம்புத்தி போரும் தோணி போயிடும் ஆனா இங்கே அப்படி இல்லை தத்திர ண்வதாம் கேட்பவர்களுக்கு ஏன் வந்து கேட்பவர்களுக்கு இத திருப்பியும் திருப்பியும் கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ஹேத்து சொல்றார் ஸ்ரோத்ரஸ்ய ஆகாசத்துவாது அபரணம் இத்தியுக்தம் காது வந்து இந்த கர்ண கர்ண்குல்யின்னம் நபஹா ஸ்ரோத்ரம் பெர் தர்க்கத்துல பார்த்தோம்னா காதுக்கு என்ன டெபினிஷன் கேட்டா காது இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த மடல்ல சொல்லல அந்த மடல் வந்து சஷ்குலின்னு பேரு அந்த காது மடல்னால கன்ஃபைன் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு தான் நம்ம வந்து ஸ்ரோத்திரம்னு ஐடென்டிஃபை பண்றோம் அப்போ ஆகாசம்ங்கிறது எவ்வளவு பெருசு அதை கொண்டு வந்து இங்க வந்து பூர்த்தி பண்ண முடியுமோ முடியாது அதனால எத்தனையோ விஷயங்கள் இருக்கு கேட்கணும் கேட்கணும்னு இன்னும் நமக்கு வந்து ஆவலை தூண்டுறதாம் சுருண்வதாம் அதனால திருப்பி திருப்பி கேக்குறோம் ஒரு ஆவல் இருக்கு சிரோத்ரஸ ஆகாஷத்வாத்து அபரணம் அதை பூர்த்தி பண்ண முடியாது ரசக்ஞான அஜானத பசுவது திருப்தி நிராகிருதா அஜ்ஞானத்தினால ஒரு பசுவுக்கு வண்ணா வந்து விஷயம் தெரியல இல்ல பசு போல இருக்கக்கூடிய சாகித்ய சங்கீத கலா விநேக விஹீனா சாட்சாத் பசு புச்சமிஷானஹஹீன்கிற பர்தரி அந்த மாதிரி எதுவுமே ஒரு ரசமே தெரியாதவாளா இருந்ததுன்னா அஞ்ஞானத்துல ஒரு பசுவத்து திருப்தி ஏற்படலாம் ஆனா இவர்களுக்கு வந்து அப்படி இல்லை பசுவை போல ஒரு திருப்தி அவளுக்கு வரது கிடையாது அந் ஏன்னா அந்த ரசத்தை மறுபடியும் மறுபடியும் அவளுக்கு வந்து சுவைக்கணும்னு ஆசையா இருக்கு இக்ஷு பக்ஷணவது ரசாந்தர அபாவேன திருப்தி நிராகரோதி இக்ஷு பக்ஷணம்னா இப்ப நம்ம ஸ்வீட்டா ஒண்ண சாப்பிட்டுட்டோம்னா இது ஒரே ரசமான மத்த ரசங்கள்லாம் இருக்கும் இல்லையோ அந்த ரசங்கள்லாம் வந்து சாப்பிடலையேன்னு ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கும் ஒரு ரிகரெட் இருக்கலாம் இது ஒண்டிதான் ரசமா ஸ்வீட் ஒண்டிதான் ரசமா ரசங்கள் இருக்கோ இல்லையோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு வெரைட்டியே இல்லை இதுல சாகித்ய சாஸ்திரம் எடுத்தோம்னா பீபத்சமா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் கருணமா இருக்கட்டும் அப்படியே புழிய புழிய அழற ஒரு ஒரு சீனா கூட இருக்கட்டும் ஆனா நம்ம வெளில வர்றச்சு என்னமா இருந்ததுன்னு தான் சொல்றோம் ரசிக்கிறோம் அதை அந்த ரசிக்கத்தாங்கிறது ஒண்ணுதான் ரசியத்துவம்ங்கிறது ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் அதுல நோ மேட்டர் எப்படி அந்த சென்டிமெண்ட் இருந்தா கூட எந்த பாவம் இருந்தா கூட நமக்கு உலகத்துல லௌகிக்கத்துல இருக்கக்கூடிய ரசங்களுக்கு என்ன சாப்பிட்டோம்னா ரசம் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் எல்லாமே வந்து என்ஜாயபிள் ஸ்டேட் கிடையாது ஸ்வீட் வேணா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு காரம் பிடிக்குமா இருக்கும் அதனால ஒவ்வொருத்தருக்கும் என்ஜாய்மென்ட்ங்கிறது வேற இந்த இடத்துல அப்படி இல்லை எல்லாமே ரஷ்யத்துவமா மாறிடுறது அந்த இடத்துல ஒரு ரசிக்கதா இருக்கு எல்லாத்துக்கும் அதனால பதே பதே பிரதிக்ஷணம் சுவாது சுவாது பதே பதேங்கிறது ஒரு பதத்தை காட்டிலும் மேல அடுத்த பதம் ஓ இது இன்னும் அழகா இருக்கே இது இன்னும் ரசிக்கிற மாதிரி இருக்கேன் இது இன்னும் ரசிக்கிற அப்படின்னுட்டு போய் தசமஹா தத்திர விசிஷத்தை அப்படி அங்க வந்து நம்ம ஒவ்வொன்னா போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு அவதாரத்தையும் பாக்கறச்சே ராமாவதாரம் நல்லா இருந்த மாதிரி அதுக்கும் மேல அழகா இருக்கேன் இந்த கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு சுவாதுவாது பதே பதேங்கிற ஒரு பதத்தை காட்டிலும் அடுத்த பதம் இன்னும் மேலும் அதனுடைய ஒரு ஒரு இனிமை ஜாஸ்தியா இருக்கு குறையில இது ஜாஸ்தியா இருக்கு இதை விட அது குறைச்சலா இருக்குன்னு வரல இட் இஸ் ஒன்லி எக்ஸ்பனென்சியலி இன்க்ரீசிங் சுவாது சுவாது பதே பதே உம் వయను ఉత్తమ శ్లోక విక్రమే எச்தாம் ரசக்யானாம் சுவாதுவாது பதே பதே எங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படல உங்களுக்கு வேணா இருக்கலாமா இருக்கும் எத்தனையோ யாக பண்றவாளுக்கு வேணா திருப்தி அடைஞ்சிருக்கலாமா இருக்கும் ஆனா எங்களுக்கு வந்து பகவானுடைய அந்த பராக்கிரமத்தை திருப்பி திருப்பி கேட்கறதுல தனியே ஆசை கேட்கறது மாத்திரம் ரசம் தெரியும் தெரிஞ்ச ரசத்தையே திருப்பி திருப்பி சொல்லணும்னு ஆசையா இருக்கும் எத்தனை தடவை எங்க வாத்தியார் வந்து அதே ஸ்லோகத்தை சொல்லியிருப்பாரு நாங்க நூறு தடவை அந்த ஸ்லோகத்தை கேட்டிருப்போம் அதாவது அந்த இப்ப நிலம் மகோதாவதிங்கறிச்சு கணக்கே இல்ல மதுசூதன சரஸ்வதியோட அந்த வம்சி விபூஷித கராத்து நவநீரத ஆபாத்து பூர்ணேந்த சுந்தர முகாத்து அரவிந்த நேத்ராத்து கிருஷ்ணாத்பரம் கிமதி தத்துவம் அகம் ந ஜானே பீதம்பராது அருணபிம்ப பலாதரோஷ்டாது கிருஷ்ணாத்வரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே ஆயிரம் தடவை கொட்டிருப்போமா இருக்கும் இருபத்தஞ்சு வருஷம் அவர்கிட்ட ஆனாலும் இன்னைக்கும் அத வந்து எங்க ப்ரொஃபசர் வாயால் அத ஒரு தடவை கேட்டா அது அப்படியே ஒரு ஒரு ஜொலிப்பு இருக்கும் மனசுல அப்படி இருக்கணும் அதுதான் அந்த அந்த ரசிகதாங்கிறது ஒவ்வொரு தடவையும் கேட்கறச்சு மேல மேல அது வந்து அந்த அந்த சுவாதுவம் வளர்றது வயந்து வயந்தும் வித்திருப்பியா உத்தமஸ்லோக விக்கிரமே யுண்வதாம் ரசஞானாம் சுவாது சுவாது பதே பதே இருக்கட்டும் ஆகீஷா எஸ் வதனே லக்ஷ்மீர் எஸ் வட்சசி யஸ்தே ஹிருதயே சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே